பழனிசாமிக்கு நெருக்கமானவருக்கு சொந்தமான அறக்கட்டளைக்கு அனுப்பப்பட்ட சம்மனை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் இளங்கோவனுக்கு தொடர்புடைய இடங்களில் அண்மையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இளங்கோவன் மற்றும் அவரது மகன் பிரவீன்குமார் அறங்காவலராக உள்ள ஐயப்பன் அறக்கட்டளைக்கு தற்போது சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அதனை ரத்து செய்ய ஐகோர்ட் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான அவரது நண்பருக்கு சொந்தமான அறக்கட்டளை மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையை எதிர்த்து தற்போது தாக்கல் செய்த மனுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சேலம் இளங்கோவனுக்கு அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஐயப்பன் அறக்கட்டளை கல்வி நிறுவனங்கள் 14,752 சதுர மீட்டர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான ஆர் இளங்கோவன் என்பவர் வந்து சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியுடைய தலைவராகவும் தமிழ்நாடு மாநில வங்கியின் தலைவராகவும் பதவி வகித்து வந்தாரு. இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமா 3,78,31,755 ரூபாய்க்கு சொத்துக்களை சேர்த்துள்ளதா லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கு தொடர்பா இளங்கோவன் மற்றும் அவரது மகன் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் வந்து அறங்காவலராக இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் உள்ள சுவாமி ஐயப்பன் கல்வி அறக்கட்டளைக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களோட கட்டடங்களை வந்து மதிப்பீடு செய்யவும் அறக்கட்டளை குறித்த விவரங்களை வழங்க கோரியும் ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து தரப்புல இருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அறக்கட்டளைக்கும் நிர்வாக அறங்காவலர் என்ற முறையில் அறங்காவலுக்கும் இளங்கோவனுக்கும் அவர் வந்து சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருந்தது. இதை எதிர்த்துதான் அறக்கட்டளை சார்பில் அறங்காவலர் என் அருண்குமார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அறக்கட்டளை தரப்புல 2006 அந்த வழக்கு விசாரணையின் போது வந்து கிட்டத்தட்ட அதாவது இந்த வழக்கு விசாரணை லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு வாதங்களை கேட்ட நீதிபதி நிர்மல்குமார் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் அவர் வந்து அந்த கட்டடங்களை மதிப்பீடு செய்வதும் ஆவணங்கள் கோருவதற்கும் ஆட்சேபிக்க முடியாது என்றும் குறிப்பாக வந்து புலன் விசாரணையின் போது ஆதாரங்களை சேகரிக்கும் விஷயத்தில் தலையிட முடியாது என்று கூறி அந்த அறக்கட்டளை அனுப்பிக்கு அறக்கட்டளைக்கு அனுப்பிய அந்த சம்மனை வந்து ரத்து செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார். ரமேஷ்குமார், நீதிமன்றம் தற்போது இந்த சம்மனை ரத்து செய்ய முடியாது என மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் நகர்வு எந்த மாதிரியாக இருக்கும்? இதையடுத்து அந்த சம்மனை அனுப்பியபடி இவர்கள் கேட்ட விவரங்கள் மற்றும் அனைத்து விவரங்களையும் வந்து அவர்கள் வந்து அளிக்க வேண்டும். மேலும் வந்து விசாரணைக்கும் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏதாவது விசாரணைக்கு தேவைப்படும் போது அவர்கள் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். எனவே நீதிமன்றம் தற்போது அந்த சம்மனுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டதன் காரணமாக அந்த விசாரணைக்கு மட்டுமின்றி அவர்கள் என்ன விசாரணைக்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் என்ன கேட்கக்கூடிய அனைத்திற்கும் அவர்கள் வந்து உரிய ஒத்துழைப்பு தர வேண்டும். நன்றி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.